வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம வீட்டில் உள்ள வேட்டை நாயினமான கன்னிச்சிப்பி பாறை நாய்க்குட்டிகள் பிறந்து முழுசாக 6 மாதம் நிறைவடைஞ்சிட்டு இப்போ இந்த 2 குட்டிகள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. இந்த வயலில் உள்ள தண்ணிகள்லாம் ரொம்பவே ஆக்டிவாக பூந்து விளையாடுதுங்க. கொக்கு மடையான்லாம் இந்த சீசனில் ரொம்ப வர்றதுனால வயலில் தண்ணி இருக்கிறதையும் பார்க்காம வரப்புல வேகமாக ஓடி அந்த கொக்கு மடையான்களை 2 குட்டியுமே துரத்துது. வெயில் குட்டி தான் முதல்ல போய் துரத்தும், அதுக்கப்புறம் பூமி குட்டி பின்னாடி போய் துரத்துதுங்க. தெருவில் நாய்கள் போனாலும் உடனே குழச்சிட்டு வந்து வெளியில் வந்து அலர்ட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள இந்த கோம்பை பெண்ணா என ராணி கூட இந்த 2 கன்னிக்குட்டியும் சிப்பிப்பாறை குட்டியும் வெயில் குட்டியும் பூமி குட்டியும் ரொம்பவே நல்லா பழகிட்டு இந்த கோம்ப நாய் கூட நம்ம வீட்டில் உள்ள பைரவியும் அருவியும் பெண்ணாய்கள் தான், அதுகளே இன்னும் பழகலை. ஆனால் இந்த 2 குட்டிகளும் அதுக்கிட்ட போய் அடி பணிஞ்சு பழகிட்டு அந்த பதிவு தான் இது. தொடர்ந்து பாருங்கள். தினமும் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை கொஞ்சம் விட்டாலும் நான் நாய்களை வாக்கிங் அழைச்சிட்டு வந்துடுறேன். இந்த 2 குட்டிகள் மழை பெஞ்சாலும் பார்க்குறதில்ல, நல்லா மலையிலையும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருதுங்க. இந்த கோம்பை பெண்ணாய் என ராணி வந்து எந்த பெண்ணாய்க்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழகாது. நம்ம வீட்டில் உள்ள பைரவியும் அருவியும் மிரட்டியே தான் வச்சுருக்கு, பக்கத்தில் இந்த 2 நாய்களுமே வராது. ஆனால் இந்த 2 குட்டிகளும் என்ன பண்ணுது, இப்போ நான் வீட்டு பக்கத்தில் தான் கட்டி போட்டிருக்கேன் மழை பெய்யறதுனால, இந்த 2 குட்டிகளும் கட்டாமல் இருக்கிறதுனால அது பக்கத்தில் போயிட்டு கொஞ்சிறதும் விளையாடுறதுமா இருக்குது. முன்னாடிலாம் இந்த ராணி வந்து கூண்டில் தனியாக கட்டி கிடக்கும், அப்போதைக்கு இந்த 2 குட்டிகளும் பக்கத்தில் போகும்போது நல்லா மிரட்டி குழச்சி அனுப்பிவிட்ருவோம். பக்கத்தில் வந்தால் டக்குன்னு 2 காலால் பிடிச்சி அமுக்கி கடிக்கவே பார்க்கும். இப்போ மழை பெய்யறதுனால வீட்டு பக்கத்தில் கட்டி போட்டிருக்கேன். வெயிலும் பூமியும் பக்கத்தில் போய் அதை தொல்லை பண்ணுதுங்க. பக்கத்தில் போகும்போது ஃபஸ்ட்டு மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு, பக்கத்தில் வராதன்னு மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா நீங்கள் உங்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டு இந்த 2 குட்டிகளும் அதுக்கிட்ட போய் அடி பண்ணிச்சிட்டு நான் உங்கள் அடிமை எங்களை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் படுத்து வாழை ஆட்டி சுட்டிட்டு படுத்துக்கிட்டுங்க. நம்ம பயந்துட்டு இருந்தது காரணம் குட்டிகள் எப்பவும் அவுத்தே இருக்கு, ராணி பக்கத்தில் இருக்கிறது மூலமாக கடிச்சிரும், அதனால் குட்டிகளை கட்டி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 2 குட்டிகளும் அதுக்கு நேர்மாறாக இல்லை இல்லை நான் போய் அதைக்கிட்ட விளையாண்டு ஐஸ் வச்சு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பழகிட்டுங்க. அதனால் இனிமேல் வந்து ராணி வந்து வெயிலையும் பூமியையும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது.
அதனால் நமக்கு வெயிலும் பூமியும் இப்போ வீட்டில் அவுத்து கட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பெரிய நாய்களை தான் மிரட்டுது. பெரிய நாய்களை ஆண் நாய்களை ராணி மிரட்டுறதே கிடையாது. ராணி அடிபணிஞ்சிடும் வீரங்குடையும் பீமங்குடையும். இதே மற்ற பைரவி அருவி பக்கத்தில் கூட வர முடியாது, தூரமாக நிற்கும் போதே மிரட்டும். இப்போ பரவாயில்ல, இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கட்டி போட்டிருக்கிறது மூலமாக இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக போயிட்டு ராணியை அந்த குட்டிங்க கூட பழகிறதுக்கு. பொதுவாகவே இந்த கோம்பு நாய்கள் மற்ற நாய்களை ஏற்றுக்காது. இப்போ கோம்பு பெண் நாயினா மற்ற எந்த பெண் நாய்களையும் ஏற்றுக்காது. இப்போ கோம்பு ஆண் நாயினா மற்ற எந்த ஆண் நாய்களுமே ஏற்றுக்காது. அது போல தான் இருக்கும். ஆனால் இந்த பெண் நாய் வந்து இந்த ரெண்டு பெண் நாய்களையும் ஏற்றுக்கிறது காரணம், நான் அந்த ராணி கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். இப்போ அதோடய ஓனர் வந்து அந்த நாய் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது அந்த நாய் வந்து அந்த ப்ரீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும், ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும். நம்ம ராணி கூட அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே உட்காந்து இந்த ரெண்டு குட்டியும் விளையாட வரும்போது பார்த்து பார்த்து குலைக்காத மிரட்டாத அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரெண்டு குட்டியும் தடவி கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு எவ்வளோதோ பழக்கப்படுத்துறது மூலமாக இந்த கோம்பை நாய் இப்போதைக்கு நல்லாவே பழகிட்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை நாயில் இந்த கோம்பை நாயை தான் பழக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் ஒரு ஓனர், ஒரு நல்ல சிறந்த ஓனராக நல்ல நாயில் கூட பழகக்கூடிய ஓனராக இருந்தாங்கன்னா எந்த நாயுமே பழகிறதுக்கு ரொம்ப எளிதானது தான். கன்னி சிப்பிப்பாறை நாய்களை பழகிறதுக்கு நமக்கு எவ்வளோ எளிதாக இருக்கோ அதே போல் கோம்பை நாய்களும் நம்மளால் எளிதாக பழக்கிட முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. எப்பவும் ரோட்டில் ஆடுகள் போனால் குளத்தில் வீரன் இன்றைக்கி பக்கத்துலேயே ஆடை பார்த்துட்டு ரொம்ப டெம்பர்மெண்ட் ஆகி நிற்கிறான். அவுத்துவிட்டால் கண்டிப்பாக ஆடை கிடச்சிருப்பான். உள்ளற புல்கள் நிறையா முளைச்சிட்டு சரி அதனால் ஆடுகள் விட்டு மேய விடும் அப்படின்னு சொல்லிட்டு மேய விட்றனா அந்த நேரம் வீரன் பண்ண அக்ரஸம் அது. இவங்க பூமி குட்டி அருகம்புல சாப்பிட்டுட்டு ஆடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வெயில கட்டி போட்டால் என்ன பண்ணுது பாருங்க, ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்காது. அதுக்கு நம்ம கட்டுறதே இல்லாதனால சுத்தமாக கட்டி போட்டால் பிடிக்கிறது இல்லை. அதனாலே நானும் கட்டுறதில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க. சரி இடையில கொஞ்சம் ஒரு மணி நேரம் கட்டி கொடுவும் பற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டதா. இந்த நெல் வயல்களுக்கு மத்தியில் முழங்கால் அளவு தண்ணி இருக்குது. அதில் நடந்து போயிட்டு இருக்கிறது நம்ம வெயில் குட்டி தான்.